திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஊர் காவல்படை பிரிவில் அஜித்குமார் என்பவர் காவலராக பணி செய்து வருகிறார். தொடர்ந்து ஊர் காவல்படை பிரிவின் கமாண்டர் செல்லுமாறு என்பவர் அஜித்குமாரை சாதி ரீதியாக பேசி மனது புண்படும்படியாக திட்டியுள்ளார். இதனையடுத்து மனவேதனை அடைந்த அஜித்குமார் விசமறிந்து தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். தொடர்ந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தன. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குடும்பத்தினர் மற்றும் அருந்ததியினர் சமூக நலச்சங்கத்தின் சார்பாக பழனி டிஎஸ்பி சரவணனிடம் புகார் மனு அளித்தனர். தொடர்ந்து செல்லுமாறி மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பழனி நகர அருந்தியர் சமுதாய நலச்சங்கத்தின் தலைவராக நான் பாறைப்பட்டியில் ஊர்காவல் படையில் வேலை செய்யும் அஜித்குமார் என்பவர் 15/7/23 சனிக்கிழமை இரவு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். திங்களன்று நாங்கள் சென்று தம்பி அஜித்திடம் ஏன் மருந்தை அருந்தினீர்கள் என்று கேட்கும்போது ஊர்காவல் படையில் வேலை செய்யும் கமாண்டர் செல்வமாரி அவர்கள் என் முன்னே இருக்க ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தும் என் முன்னே உட்கார தகுதியில்லாத சமூகம் நீ என்று அவரை வார்த்தைகள் பேசியதால் மன உளைச்சல் ஏற்பட்டு தம்பி அஜித்குமார் மருந்து அருந்திவிட்டேன் என்று வாக்குமூலம் கொடுத்தார். வாக்குமூலம் கொடுத்து எங்களிடம் நீங்கள் வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக ஜாதியை இழிவுபடுத்தியதற்கு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து வாருங்கள் என்று எங்களிடம் கேட்டதின் பேரில் இன்று பழனி துணை காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய திரு சரவணன் சார் டிஎஸ்பி அவர்களை சந்தித்து எங்கள் சங்கத்தின் சார்பாக அருந்திய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து தருமாறு சரவணன் சார் அவர்களை கேட்டுக்கொண்டு மனுக்கு செய்துள்ளோம். நன்றி.